அழகாக வளமுடன் நான் எமிச்சம் பழம் ஊறுகாய் செய்ய போகிறேன். அப்படியே பச்சையாக அரிஞ்சு போட்டு ஊறுகாய் செய்ய போகிறேங்க. எமிச்சம் பழத்தை வந்து இப்படி அரிஞ்சிக்கோங்க. நான் ஒரு 7 பழம் எடுத்துருக்கேன், இதுமாரி அரிஞ்சிக்கோங்க. இதுமாரி சாறு நல்லா புழிஞ்சிக்க, சட்டியில் சாறு எல்லாத்தையும் புழிஞ்சிட்டு நம்ம அதில் தான் ஊற வைக்க போகிறோம். இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம சாறு எல்லாம் எடுத்துடலாம். எடுத்துட்டு சின்ன சின்னதாக அரிஞ்சு போடலாம். இதுமாதிரி சாறு எல்லாம் புழிஞ்சிட்டு என்ன பாருங்க, இந்த தோலை வந்து அதில் அரிஞ்சு போட போகிறோம். குட்டி குட்டியாக இதுமாரி இதில் அரிஞ்சு போட்டுருங்க. உங்களுக்கு அம்மா ஊறுகாய் வேணுமோ அத்தனை பழம் எடுத்துக்கோங்க. நான் வந்து 7 பழம் தான் எடுத்துருக்கேன். நான் அரிஞ்சிட்டு உங்களுக்கு எல்லாத்தையும் காட்டுறேன். 7 பழத்துக்கு நான் கையை என் கையால் ஒரு பிடி உப்பு போடுறேன். நல்லா 2 நாளைக்கு ஊறட்டும். இது கிண்டிட்டு தட்டை போட்டு ஒரு 2 நாளைக்கு ஊற வச்சுருங்க. ஊற வச்சு நம்ம மிளகாத்தூள் போட்டு தலைச்சிக்கலாம். 2 நாளைக்கு வெயில் அப்படியே எடுத்து வச்சு மூடி வச்சுருங்க. அப்படியே 2 நாளைக்கு மிச்சம் பழம் புழிஞ்சு நான் ஊற வச்சுருந்தேன் பாருங்கள் உப்பில். அதுங்க 3 நாள் ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து நம்ம மிளகாத்தூள் போட்டு தாளிச்சிடலாம். நல்லா ஊறி இருக்கு பாருங்கள். சாறு எல்லாம் பாருங்கள், சாறுலாம் இழுத்து வச்சு பாருங்கள், அவ்வளோ சாறு இருந்தது. இப்போ வந்து வானல் வச்சு எண்ணெய் ஊற்றிடலாம். ஒரு 4 கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்ல எண்ணெய் ஊற்றிக்கிங்க. இப்போ கடுகு போட்டுக்கலாம். இப்போ 4 வெந்தயம் போட்டுக்குங்க. பெருங்காயம் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்குங்க. இப்போ கடுகு நல்லா வெடிக்குது. ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் போட்டுக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் போட்டுட்டு இந்த எண்ணெய் சேர்த்து கொட்டிடலாம். நல்லா கெட்டுக்கிங்க. உங்களுக்கு காரம் வந்து எவ்வளோ வேணும்னு பார்த்துக்குங்க. நான் 4 ஸ்பூன் போட்டிருக்கேன். வீட்டில் அரைச்சது நல்லா நான் 3 ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்கேங்க. எனக்கு காரம் போதும். உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். நான் மிளகாய் வந்து நான் வீட்லேயே அரைச்சிதுங்க. காயை வச்சு தனி மிளகாய் பொடி அரைச்சி வச்சுப்பேன் மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுப்பேன். இதுமாதிரி ஊறுகாய் போடும்போது எல்லா ஊறுகாய்க்கும் நான் அந்த மிளகாய் தூக்கம் போடுவேன். நீங்கள் 1 கிலோ காஞ்ச மிளகாய் வாங்கி காய வச்சு வீட்லேயே அரைச்சி வச்சுக்கோங்க. மிளகாய் பொடிலாம் வாங்க வேண்டாம் கடையில். இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். இது வந்து நம்ம வந்து எமிச்சம் சாறுலேயே நம்ம ஊற வச்சதுனால இது வந்து மாதம் கணக்கில் இருக்குங்க. ஒரு 5 மாதம் 6 மாதம் அளவுக்கு இருக்குங்க. மையெல்லாம் போட்டாது. பாட்டிலில் நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். பாட்டிலில் போட்டு வச்சுக்கிட்டு நீங்கள் தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்கும் தொட்டுக்கலாங்க. இதில் வந்து விட்டமின் சி இருக்குது. அதனால் எமிச்சம் பழம் கிடச்சதுன்னா இதுமாதிரி ஊறுகாய் போட்டு சாப்பிடுங்க. ஊறுகாய் இப்போ ரெடி ஆகிடுச்சிங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு பவுலில் அள்ளி காட்டுறேங்க. எமிச்சம் பழம் ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சிங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.